ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீன் குழம்பு செய்ய ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து பொரிஞ்சதும், 1 கொத்து கருவேப்பிலையிலை, 3 பெரிய வெங்காயம், 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கிறேன். நான் இன்றைக்கி செய்யக்கூடிய அளவு 7 லிருந்து 8 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் 15 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு 4 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். தக்காளி ஓரளவு குழஞ்சி வெந்து வந்ததும் 1/2 மூடி தேங்காயை பீசஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து 1-2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருலாங்க. நல்லா ஆறினதும் 1 மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் 5 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு உடச்சி உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சதும், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்க்க வேண்டாம். பொரிஞ்சதும் 1 பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம சேர்க்க வேண்டிய மசாலாவையெல்லாம் இப்போ சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 3 டீஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2.5 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூளையும் சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே 1 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடலாங்க. எண்ணெயில் மசாலாவையெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். குழம்பு வேக தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பையும் இப்போ சேர்த்துக்கிறேன். இதை மூடி வச்சு 1-5 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடலாங்க. 5 நிமிஷம் போல் வெந்ததும் நல்லா குழம்பு கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ இது கூட 1 பெரிய எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சிட்டு அந்த தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாங்க. புளி தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு வந்ததும் டேஸ்ட்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம மீனை சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 கிலோ அளவு மிற்கால் மீன் சேர்த்துருக்கேங்க. மீன் குழம்புல எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். மீன் சீக்கிரம் உடஞ்சிருங்கிறதுனால மெதுவாக பார்த்து கலந்துக்கோங்க. இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே 1-5 நிமிஷத்துக்கு வேக விடலாம். கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். ரொம்பவே டேஸ்டியான மீன் குழம்பு தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.